ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவர் நட்புறவும் உள்ள அனைவரோடும் அன்றும் அப்பொழுதும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே, பாஸ்கா காலத்தினுடைய முதலாவது வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே இறைவன் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நாங்கள் நினைத்தவர்களாக, இயேசுவினுடைய உயிர்ப்பின் மகிமையில் பங்கு பெறுகின்ற குடும்பங்களாக எங்களை நாங்கள் இறைவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விசேடமாக இந்த நாளிலே ஜெபம் கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அனஸ்டின் குடும்பம் அத்தோடு சேர்ந்து வெளிநாட்டு பயணம் சரிவர வேண்டி ஜெபிக்கிற லிவின்சனுக்காகவும் இந்த கல்வாரி பலியிலே ஜெபம் கேட்டு ஒப்பு கொடுத்து நாங்கள் இணைந்து கொள்வோம். சகோதரர்களின் தெய்வீக பலியில் பங்கு பெற தகுதி பெறும் பொருட்டங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லுகிறவர் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். சபிப்பமாக பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணகக் கொடைகளால் நிரப்பியறளம், அதனால் முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருவில் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 வசனங்கள் 32 தொடக்கம் 37 வரை. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதர் காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கேற்றவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவைச் சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்ணவா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிகின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார்,
அவர் மாற்றிய யாடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொண்டு தொட்டு நிலைத்துள்ளீர். உம்முடைய ஒழுங்குமுறை மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகனின் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டில் அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமனிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்கிறது என்று உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேயம் அவரை பார்த்து, இதெப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரவேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகிர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மண்ணுலக சாந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலக சாந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்பப்போகின்றீர்கள்? விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேற எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலி நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். தினமாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு திருவார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் உயிர்ப்பின் காலத்தின் செவ்வாய்க்கிழமையிலே நாங்கள் இருக்கின்றோம். அன்மிக்க சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நாளில் இறைவன் தருகின்ற செய்தி என்ன? ஆண்டவருடைய உயிர்ப்பின் பங்கு கொண்ட எங்களுக்கு இறைவன் திருமுழுக்கின் முக்கியத்துவத்தை இன்றைய நாளிலே எடுத்து எம்புகின்றார். இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலே பார்க்கின்றோம், நிக்கதேயம் என்கின்ற மனிதன், அவர் யூதர்கள் மத்தியிலே அவருக்கு இருந்த அந்த மரியாதை அதே வேளையிலே அவ்வாறு இருந்த பொழுதும் அவர் இயேசுவை அணுகி அவரோடு உரையாடுகின்ற பொழுது அங்கே பரிமாறப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு இன்றைய நாளிலே எடுத்து இயம்பப்படுகிறது. நிக்கதேயமிடம் இயேசு கூறுகின்றார், நீர் மறுபடி பிறக்க வேண்டும், மறுபடி பிறந்தாலன்றி நீர் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. இங்கே மறுபடி பிறப்பது என்பது மீண்டும் குழந்தையாகி வயிற்றினுள்ளே புகுவது அல்ல, மாறாக திருமுழுக்கு என்கின்ற அந்த திருவரி சாதனத்தினுடைய முக்கியத்துவத்தை இன்றைய நாளிலே இயேசு தூய ஆவியானவரை அவர் அணிய வேண்டும். ஆகவே வர இருக்கின்ற அவருடைய இயேசுவினுடைய உயிர்ப்பின் பின்பு வரவிருக்கின்ற தூய ஆவியானவருடைய வருகை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் தியானிப்பதை, இன்றைய நாளிலே இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளில் பரிமாறப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பார்க்கின்றோம், தந்தையானவர் படைத்தார், மகனானவர் மீட்டார், தூய ஆவியானவர் வழி நடத்துகின்றார். ஆகவே மூவொரு இறைவனுடைய அந்த பரிமாற்றம் எங்கள் உணர்வுகளிலே வாழுகின்றது. சற்று யோசித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒரு தவறை செய்கிற பொழுது, அல்லாவிட்டால் ஒரு தவறான காரியத்தில் நாங்கள் இறங்குகின்ற பொழுது மனதிற்குள்ளே சொல்லுகின்ற அந்த வார்த்தை, நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய உள்மனம் சொல்லுகிறது என்று, அதுதான்
தூய ஆவியானவருடைய அந்த வார்த்தை, நான் சரியானதை செய்வதற்கும் பிழையானதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை, நன்மையை செய்கின்ற பொழுது தூண்டுகின்ற வார்த்தை, தூய ஆவியானவருடைய உந்துதல், இதை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே பார்க்கின்றோம். அந்த உந்துதல் இருக்கிறது, அந்த உந்துதல், அந்த நன்மையை நோக்கி அந்த நகர்வு இன்றைக்கு எங்களிலும் தேவை, எங்களுடைய குடும்பங்களுக்கும் தேவை. நன்மையை பற்றி கொண்டு நாங்கள் வாழ இறைவனுடைய அந்த ஆசீர்வாதமும் தூய ஆவியானவருடைய வழிநடத்தலும் தேவை. அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நிக்கதேமுக்கு இயேசு கூறுகிறார், நீ மறுபடி பிறக்க வேண்டும். மறுமறி பிறக்கின்ற பொழுது நாங்களும் அதே விண்ணக மகிமையை அடைகின்றோம். இயேசு இறுதியாக கூறுவது போல நாங்கள் பார்க்கின்றோம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மைந்தனே விண்ணகத்திற்கு ஏறிச் செல்கிறார். ஆகவே நாங்களும் இவ்வுலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இயேசு தன்னுடைய உயிர்ப்பினால் எங்களுக்கு விண்ணகத்தை சாம்ராஜ்யமாக ஈட்டி தந்திருக்கின்றார். ஆகவே அதற்கு நாங்கள் முனைய வேண்டும். அது எங்களுடைய குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். குடும்பத்திலே அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். இயேசுவினுடைய உயிர்ப்பின் சந்தோஷம் அன்று இருந்தது போல இன்றைக்கும், நேற்றிருந்தது போல இன்றைக்கும் இருக்கக்கூடாது. மாற்றம் இருக்க வேண்டும். அந்த மாற்றத்தை நோக்கி நகர தூய ஆவியானவருடைய அந்த வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும், தூண்ட வேண்டும் என்று இறைஞ்சியவர்களாக நற்கருணை நாதருடாக இந்த கல்வாரி பலியிலே ஜெபித்து நிற்போம். ஆண்டவரே, அனைத்துலகி நிறைவா உம்மை போற்றுகின்றோம். மேலும் அது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனது உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை மக்குப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவர் யாரை துலகி நிறைவா உம்மை போற்றுகின்றோம். மேலும் அது அருட்பெருக்கிலிருந்த இந்த இரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனது உழைப்பின் பயணமான இந்த இரசத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆன்ம பானமாக மாறும். நம்முறைவனாகி ஆண்டவரே, தாழ்மையான சகோதர சகோதரிகளை, நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒப்புக் கொடுக்கிற தெய்வீக பலியானது எல்லாமல தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகப்படி இருக்க ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளமை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தாம் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம்முறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாவாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்திலும் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்குமையான சமரியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, துயவர் துயவர் துயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மெனகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. வானக தந்தையே, நிறமையாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை துமிப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வுணமி இரவு விருந்தை அருந்தியதன் பின்பு திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை துய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகங்கம் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் ஆயில் எமானுவேல், மேலும் இங்கே ஒன்றாக குழும்பியிருக்கிற அனைவரோடும் மது அன்பில் திரு அவை நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தளும் இதை நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் இயற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியால், அவர் துணைவரான சூசி தந்தை, திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதராகிய புனித ஜோசிவாஸ், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித வெனத் அந்தோணியார், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்புகள் ஏற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவினொன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உம்முடைய ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவருக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் அமைப்பராகி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையினுடைய நம்பிக்கை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்ப அதுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்னென்னு வாழ்நாள் செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதியும் சமாதானம் உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம்ம ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். உங்களுக்கு கிறிஸ்துவின் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் சமரி. சம்மரினுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளம். ஆன்மா நிலமடை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் ரத்தம் ராய்க்கு முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. சபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவாங்களுக்கு சவிசாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை மது குடும்பத்தின் இதயங்களில் நிற்பொழிந்தருள்வீராக.
அவர்களான பேற்றினை அடைய தகுதி பெறச் செய்வீராக. ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயலாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துய ஆவி உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலினம் வாழ்வில் தொடர்கின்றது. பாதுகாவலாயுதித்த நீர் பாவிகள் காய் வேண்டுவீர். அள்ளி வந்தோம் எம்மையாதரி அற்புத அந்தோனி மாமுனி பாதுகாவலாயுதித்த நீர் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.